வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியானம் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த கன்னியா லக்கணம் கன்னியாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கன்னியா லக்ன அன்பர்களுக்கு மூணாம் இடத்தை ராகு கேது இயக்குறாங்க அஞ்சாம் இடத்தை இயக்குறாங்க ஒம்பதாம் இடத்தை இயக்க போகிறாங்க ஸோ லக்கண உங்கள் லக்கணத்தை இயக்குறாங்க லக்கணங்கிறது ஜாதகர் மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் மூணுங்கிறது உபஜயஸ்தானம் அஞ்சுங்கிறது குழந்தை குழந்தை சம்பந்தமான கேள்வி அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் மூணுங்கிறது ஆன்லைனு அஞ்சுங்கிறது ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா ஷேர் மார்க்கெட்டு பங்கு பங்கு சந்தை மூணுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை அஞ்சுங்கிறது மீடியா மூணுங்கிறது கலைத்துறை அதே மாதிரி ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த முயற்சி நீண்ட தூர பிரயாணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா அரியர்ஸ் வச்சுருப்பாங்க படிப்பில் அவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் உங்கள் அரியர்லாம் கிளியர் பண்ணிடலாம் நிறைய பேர் இந்த பிஹெச்டி முயற்சி செய்வாங்க நிறைய பேர் கல்லூரிகளில் படித்த நிறைய அரியர்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு இன்டர்வியூ கூட போக முடியாது அப்ராடு ட்ரை பண்ணால் கூட அரியர்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு லக்கணங்கிறது ஜாதகர் மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது இடமாற்றம் அஞ்சுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் ஒம்பதுங்கிறது நீண்ட தூர பிரயாணம் ஐடிக்கு ஐடி துறையில் வேலை வேலைக்கு மாறுறது ஸோ இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராகு கேது இயக்குவது சுப வீடுகளை லக்கணப்படி இடம் அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் லக்கணப்படி அது ஒன்று ஆனால் அது காலபுருஷனுக்கு ஆறு அப்போ நீங்கள் ஒரு வேலையை மாறணும்னு நினச்சா வேலை மாறலாம் இது மூணு ஆனால் காலபுருஷன் படி அது எட்டு மூணு எட்டு நிறைய முயற்சிகளுக்கு தடை இருக்குது உங்கள் லக்கணத்துக்கு அது மூணாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் எங்கள் முயற்சியெல்லாம் தடையாகுதுங்க அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த ராகேது பேர்ச்சி வந்து கண்டிப்பாக உங்களை தடையை நீக்கி வெற்றி கொள்ள வைக்கப்போகுது அதே மாதிரி இது லக்கணப்படி அஞ்சு காலபுருஷன் படி அது பத்து அப்போ உங்கள் குழந்த படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கார் உங்கள் பையங்க உங்கள் பொண்ணுங்க அவங்களுக்கு வேலை மாற்றம் உத்தியோகம் கிடைக்கும் சரி உங்கள் பசங்களுக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கலாமா ஏன்னா இது லக்கணப்படி அஞ்சு உங்கள் லக்கணப்படி இது அஞ்சு காலபுருஷன் படி பத்து உங்கள் குழந்தைகளுக்கு தொழில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி இது லக்கணப்படி உங்களுக்கு ஒம்போது காலபுருஷன் படி இரண்டாம் இடம் ஸோ வெளிநாட்டில் போய் வருமானம் ஏற்றது சரி இந்த ஜாதகர் கொஞ்சம் வயசாக இருப்பாங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்பாவுக்கு நல்லா இருக்கும் நல்ல வருமான வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் லக்கணப்படி அது ஒன்று காலபுருஷன் படி அது ஆறு அப்போ ஏற்கனவே வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஸோ வயிறு எண்டோஸ்கோப்பி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிறணும் இது ஒரு சுப வீடுகளை இயக்குது அப்போ இந்த இந்த கன்னியாகலக்கண அன்பர்களுக்கு ஒரு ஏற்றமான காலம் பொருளாதாரம் உயரும் வெளிநாட்டு முயற்சி குழந்தைகளுக்கு திருமணம் திருமணம் சம்மந்தமான பிரச்சனை ஏற்கனவே குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுங்க பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு வாழாமல் டைவர்ஸ் ஆகி வந்துருச்சு ரெண்டாவது திருமணம் முடிச்சு கொடுக்கலாமா கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கலாம் ஒன்பதாம் இடத்தை ஏக்குது அஞ்சுங்கிறது குழந்தை ஒம்பதுங்கிறது ரெண்டாவது திருமணம் லக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு முயற்சி நிறையா தடை ஏற்பட்டுச்சு பொண்ணு டைவர்ஸ் ஆகிடுச்சுங்க பொண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் அமையுமா கண்டிப்பாக அமையும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு சொல்லணும் இந்த வீட்டுக்கான கிரகம் பலமாக இருக்காங்கிறத பார்க்கணும் சரி இங்கே ஏதாவது பகை கிரகம் இருக்குது அதுக்கான தடை இருக்குது அப்படின்னா எளிய பரிகாரம் நான் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரிப்பன் கட் பண்ணுறது கண்ணாடி உடைக்கிறது அலுமினியம் கட் பண்ணி போடுங்கங்கிறது ஸோ என்னுடைய பரிகாரம்லாம் சற்றே வித்தியாசமான பரிகாரம் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது என்னுடைய குருமார்கள் கொடுத்தது ஸோ அந்த மாதிரி செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஸோ இந்த கன்னியாகண நண்பர்களுக்கு முயற்சி திருவணியாக்கக்கூடிய நேரம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் நல்ல ஒரு சுபமான பலன்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கஷ்டத்தை கைதூக்கிவிட ராகு பகவான் வருகிறார் நீங்கள் நன்றியை ராகு பகவானுக்கு சொல்லுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்